வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு நியூ டைப் தீபம் டெக்கரேஷன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வீடியோஸ் இருக்க பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவுமே சிம்பிள் மெத்தட் தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதில் சொம்போட ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன். என்னோடய சொம்பு 6 இன்ச்சு. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு நான் அந்த ஹைட்டுக்கு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணால் இந்த மாதிரி சென்ட்ரு நமக்கு கிடைக்கும். அந்த சென்ட்ரு வர இடத்துல நான் கழுத்து வரைகிறேன். நெக்ஸ்ட்டு கைக்கு கொஞ்சம் லென்த்தாக வரைஞ்சிட்டு கீழே அப்படியே இடுப்புக்கு கிராஸாக கொண்டு வரேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நமக்கு ட்ரெஸ் ஷேப்பில் கிடச்சிருச்சு. அடுத்து பாவாடைக்கு நான் இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக பேப்பரில் மடித்து எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஃபுல் பேப்பரும் நான் மடித்தாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இப்போ பிங்க் கலர் பேப்பரில் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஹிப்பில் கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஹிப் பெல்ட் மாதிரி நான் ஒட்ட வச்சுக்கிறேன். ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ மீதி இருக்கிற இன்னொரு பீஸை நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கையோட பார்டருக்கு தான் நான் ஒட்ட வைக்க போகிறேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு கையோட பார்டருக்கு நான் ஒட்ட வச்சுக்கிறேன். கையில் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஷர்ட் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இப்போ இன்னி கொஞ்சம் பேப்பர் எடுத்து அதை ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம கழுத்து எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அகலமாக அந்த பீஸை கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை கழுத்தில் நம்ம ஒட்ட வச்சிடலாம். பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பாவாடையை இதே மாதிரி இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். ஸ்டேப்லர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பாவாடை ஷேப் கிடைக்கும். இப்போ கேர்ள் ட்ரெஸ் ரெடி. அடுத்து பாய் ட்ரெஸ் ரெடி பண்ணலாம். கேர்ள் ட்ரெஸ்ஸில் பாவாடைக்கு யூஸ் பண்ண கலரை பாய் ட்ரெஸ்க்கு ஷர்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். சேம் அதே மாதிரி ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். ரெண்டு ட்ரெஸ்ஸும் சேம் சைஸில் இருக்கணும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண அந்த ட்ரெஸ்ஸை இப்போ நான் மடித்து வச்சுருக்கிற அந்த ட்ரெஸ் மேலே வச்சு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே ஷேப்க்கு பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும். முதல்ல கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது. இப்போ அது மேலே மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு அதோட கார்னர்ஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன். கேர்ள் ட்ரெஸ்க்கு ரவுண்டாக வரைஞ்சிருந்தோம். இது பாய் ட்ரெஸ் அப்படிங்கிறதுனால வி ஷேப்க்கு வரைஞ்சிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. கேர்ள் ட்ரெஸ்க்கு எப்படி கைக்கு ஒட்ட வச்சோமோ அதே மாதிரி தின்னர் லேயர் கட் பண்ணி அதை கைக்கு ஒட்ட வச்சிடலாம். அதே மாதிரி கார்னர்ஸில் வி ஷேப் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கழுத்து அளவு வச்சு இன்னொரு பேப்பரில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கட் பண்ண பேப்பரில் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிக்கிறேன். கரெக்ட் ஷேப் பார்த்து அதே பிளேஸில் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிறேன். இப்போ டாப் சைட் ரெடி. அடுத்து பாட்டமுக்கு கேர்ள் ட்ரெஸ்ஸுக்கு டாப்க்கு எது எடுத்திருந்தோமோ அந்த கலரை நான் பாட்டமுக்கு எடுத்துக்கிறேன். கேர்ள் ட்ரெஸ்க்கு ஸ்கர்ட்டுக்கு நம்ம எப்படி மடித்தோமோ அதே மாதிரி ஜிக்ஸாக்காக நான் மடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது அடுத்த மடிப்பு மடிக்கும்போது சேம் அதே பிளேஸில் மடிக்காமல் கொஞ்சமாக தள்ளி மடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மடிப்பு தெரியும். அதாவது நம்ம தைக்கும் போது எப்படி பக்கத்தில் பக்கத்தில் மடிப்பு எடுப்போமோ அந்த மாதிரி மடிப்பு எடுக்கணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் மடிப்பு இருக்கணும். இதை நான் ஃபேண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு சென்டருக்கு இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ
ஷர்ட்டோட கலர் பேப்பரில் நான் கொஞ்சமாக இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே சென்டரில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்ட வச்சுக்கிறேன். இப்போ கீழ் பக்கத்துக்கு அதே இதை இன்னும் தின்னாக நான் கட் பண்ணிக்கிறேன். அதையும் இந்த மாதிரி வளைச்சி நான் ஒட்ட வச்சுக்கிறேன். அதே மாதிரி வெளி பக்கத்துலேயும் தின்னாக கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை நான் ஒட்ட வச்சுக்கிறேன். இப்போ பாய் ட்ரெஸ்ஸும் ரெடி. இப்போ ரெண்டு ட்ரெஸ்ஸுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் நான் தீபத்தில் ஒட்ட வைக்க போகிறேன். தீபம் மேலே டபுள் சைட் செல்லோ டேப் ஒட்ட வச்சுட்டு அது மேலே இந்த பேப்பரை வச்சோம் அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கும். இப்போ நான் கிளாத்தில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதே இது நான் சால்வை யூஸ் பண்ணியும் நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.